ஸோ இப்போ சென்னையிலலாம் வந்து நிறையாவே வந்து மெட்ரோ ஒர்க்ஸ் போனால் ரோட்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகுது அண்ட் டிராஃபிக்கும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக ஒரு வாட்டியாக யோசிச்சிருப்போம், சைனா ஜப்பான்லாம் இதோட மெட்ரோ அண்ட் புல்லட் ட்ரெயின்ஸ் நெட்ஒர்க்லாம் ஜாஸ்தி, அவங்க மட்டும் எப்படி பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சைனாக்காரன பாராட்டணும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஹாக்ஸி லாங் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் இது வந்து சைனாவில் இருக்குது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டோட வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 டன்ஸ் அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 530 feet அண்ட் வித் வந்து 110 feet. அவங்க ஊரில் வந்து ரயில்வே நெட்வொர்க் போட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு மாடர்ன ஸ்ட்ரக்சரில் வந்து எங்கே 90 degrees வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் இன்ஜினியர்ஸோட பிரில்லியன்ஸ் அண்ட் ரொம்ப நாள் ஹார்ட் ஒர்க்னால தான் இது வந்து பாசிபிள் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட். இதனால என்னடா அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையாவே அட்வான்டேஜஸ் இருக்குது. பப்ளிக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் மட்டும் பண்ணது இல்லாமல் நிறையா டைம் அண்ட் $10 million எங்களுக்கு வந்து சேவ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பண்ணதில் வந்து ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் கூட உடையலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா